லவ் யூவர் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்பைடர் மேன் நைட் ஆஃப் தி லீசார்ட் ஓ

தட்டு தடு பெட்டி பெருமாள்னு ஓடினாலும் அந்த லிசர்டு அலேக ஒரு வழுக்க மட்டும் உள்ள இழுத்துரும் எவ்வளவு காப்பாத்த ட்ரை பண்ணிய முடியாது சோ தப்பிச்சவன் லிசார்ட பார்த்த பயத்துல எப்படியாச்சும் அங்க இருந்து தப்பிச்சிடணும்னு கார கண்டபடி ஓட்டிட்டு போவானா இத தெருவுல சுத்திட்டு இருந்த நம்ம ஸ்பைடர் மேனு பாத்துருவான் நேர அவங்கிட்ட போய் இதே தம்பி என்ன இந்த ஓட்டம் ஓட்டுற பெட்ரோல் விலை என்ன விக்கிது வண்டிய உரமா அனி பாட்டியும்பா ஆனால அவன் கண்டமேனிக்கு தான் ஓட்டிட்டு போவான் அப்புறம் அப்படி இப்படின்னு வண்டியை ஒல்ட்டி பிரிச்ச உடச்சிட்டு நேரம் தண்ணியில போய் லேண்ட் பண்ணிடுவான் நல்ல வேலை நம்ம ஸ்பைடர் மேனு அதுக்கு முன்னாடி காப்பாத்திருவான் அவன் சவுப்பு கண்ணு சவுப்பு கண்ணுன்னு பதருவானா ஏதாச்சும் மிருகத்தை பார்த்து பயந்துருப்பான்னு ஸ்பைடர் மேனுக்கு கண்டுக்காம போயிருவான் நெக்ஸ்ட் நம்ம தலைவர் அவனோட ஜாபுக்கு தான் போவான் வேறங்க டெய்லி வியூகளுக்கு அங்க தான் நம்மால வெறும் பீட்ரு பார்க்கறாச்சே நம்ம பீட்ரு என்ன பண்ணுவான் அலையாக அவனே ஸ்பைடர்மேன் மேன் போட்டு அங்க இங்க என்ன குதி குதினு குதிச்சு குண்டாங்குறையா போட்டோ எடுத்து கொடுப்பான் அந்த டெய்லி பியூகிலோட எடிட்டர் ஜோசப் ராபர்ட்ஸன் இந்த போட்டோ நல்லா எடுத்துருக்க அப்படியே ஒரு லிசார்ட் ஒன்னு சுத்துதாமே அதையும் போட்டோ எடுத்து கொடுன்னு யாப்பாரு லிசார்டான்னு சாக்காவானா ஆட ஆமாட்டான்னு ஜோனா ஜேன்சன்

ஸ்டுடியோல ஒரு ஸ்டூடண்ட் ஆக்சுவலா அங்க நைட் கிளாஸ் எல்லாம் ஒண்ணு வைக்க மாட்டாங்க ஆனா அவங்க போவானா என்ன ஏதுன்னு அவ விசாரிச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு போட்டோ காமிச்சு டாக்டர் கானஸ்ட விசாரிக்கணும் அவளும் அந்த கால் தடம் போட்டோவை பாத்துட்டு வித்தியாசமா இருக்கேன்னு பேசிக்கினே போவா அப்ப அங்க எடி ப்ரோ பையன் திருட்டுத்தனமா வந்திருப்பான் இவங்க சத்தத்தை கேட்டவன போய் ஒழிஞ்சுக்குவானா இவங்க டாக்டர் கோட்ட எல்லாம் போட்டுட்டு கேட்க மீட் பண்ண போவாங்க அப்ப ஏதோ சரியில்லைன்னு பீட்ரோட ஸ்பைடர் சொல்லும் நான் கூட எடி ப்ரோ கண்டுபிடிச்சு வாயிலே திங்கு 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 திங்குன்னு மிதிப்பான்னு பார்த்தா டாக்டர் கேட்கான சொல்றும் திறந்திருக்கேன்னு ஹலோ எச்சுஸ்மி

அவனுக்கே ஞாபகம் வரும் ஆமால இப்ப நம்ம பீட்டர் கொஞ்சம் சைலண்டா தான் இருக்கணும்னு அப்படியே அவளை கேப்டு வச்சு சமாளிப்பான் இப்போ என்ன ஒரு டவுட்னா அந்த லிசார்ட் எதுக்கு நம்ம கேட் கார்னர் ஆட்டைய போட்டு போச்சுன்னு அவளுக்கு ஒரு டவுட் அப்ப நம்ம பீட்டருக்கு ஒரு மேட்டர் ஞாபகம் வரும் ஒரு சின்ன பிளாஷ்பேக் நம்ம பீட்டரும் கானஸும் சேர்ந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிருப்பாங்க லிசார்டு கிட்ட இருந்து எடுத்த பிளட்ட எலிக்கு ஊத்தி விட்டு அது மேல ரேடியேஷனை எக்ஸ்போஸ் பண்ணி விடுவாங்க அதுக்கு பேரு தான் நியோஜனிக் ரீகாம்பினேட்டர் ஆக்சுவலா அந்த எலிக்கு ஒத்தக்காலி இல்ல ஆனா இவங்க பார்த்த வேலையில

கும்ப ஆரம்பிச்சிருவான் பார்த்தா அவன் பையன் வந்து டாடி நிறுத்துங்கன்னு கத்துவான் எலே அவனேன்னு ஒரு லுக்க விட்டுட்டு காணா போயிருவான் அப்பந்தான் ஸ்பைடர்மேனுக்கு டவுட் வந்துச்சு ஆமா அவனை ஏம்மா டாடின்னு கூப்பிடுறான்னு கேட்டதுக்கு அவன் தாயா டாக்டர் கனோசம்பா காறிட்டு துப்புவான் ஏன்னா நீங்க ஆரம்பிச்ச உடனே கண்டுபுடிச்சிட்டீங்க ஆனா ஸ்பைடர்மேன் மக்கு பையன் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கான் அப்ப யாரு பிரில்லியன்ட் அதேதான் அதேதான் அந்த லூசு பையன் டாக்டர் என்ன பண்ணிருப்பான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ட அவன் மேலயே பண்ணி காய எப்படியோ வழ வச்சுட்டான் வாவ் பாத்து என்ன வீட்டுக்கு வழங்கும்போது மூதேவியோட மூஞ்சி

இருக்கணும்னு சொல்லிட்டு ட்ரைனேஜ் காட்டுறாங்க அவன் அவன் வைஃப கதற கதற தூக்கிட்டு போவான் நாமாலுக்கு நெப பீலிங் டாக்ஸியில சாக்கடைக்குள்ள சுத்த விட்டீங்களே பேன் அதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா காய் வாட்சவனியா வலிக்கி விட்டு போத்துன்னு கீழே வந்துருவான் ஏன்னா அங்கெல்லாம் சொத சொதன் தானே இருக்கும் சேத்துலயே அடி வாங்கியாச்சு சோத்துலயே அடி வாங்கியாச்சு எந்த ட்ரைனேஜுக்குள்ளேயாச்சு அவஞ்சேச பாத்திருக்கமோ நோ ஹல்க பாத்திருக்கமோ நோ நோ நம்மளதாயா இப்படி அனுப்பி விடுறானுங்கன்னு அப்படியே பொலம்பிண்டே ஒவ்வொரு இடமா தேடிண்டே போவான் அப்ப ஒரு பந்துக்குள்ள காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஒரு லேடி சவுண்ட்

பாவி பாயிலே நீ இங்க தான் அழுக்கியாடா எபிசோட் ஸ்டார்டிங்லயே உன்ன காணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னா மேட்ருன்னு விசாரிச்சப்போ கடத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு சோறு தண்ணி குடுக்காம எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட ஏதோ அதை செய்தாமா அதை செய்ய சொல்லி உசுர எடுத்திருக்கும் தூங்க கூட விடலையாமா இருந்த ரெண்டு முடியும் கொட்டி போட்டின்னு பீல் பண்ணுவான் மண்டையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பானா அந்நேரம்

தெரிஞ்சு போச்சு அவன் போய் டெய்லி பியூகல்ல கதை சொல்றதுக்கு முன்னாடி நம்மால அவன் எடுத்த போட்டோ கொடுத்து வேற ஒரு கதைய மாத்தி விட்டு டாக்டர் கார்னர்ஸ்க்கும் லிசார்டுக்கும் சம்மதமே இல்லாத மாதிரி மாத்திருவான் எடி பிராக் சும்மா இருப்பானா நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு போலீஸ் அந்த ஜோனா ஜேம்சனையும் கூப்பிட்டுக்கிட்டு நேரம் அந்த டாக்டரோட வீட்டுக்கே போயிருவாங்க மவனே ஏதாச்சும் தப்பா இருந்துச்சு பாத்ரூம் கழுவுற பிரச வச்சே பல்லு விளக்கி விட்டுருவேன் கூட்டு போவான் ஆட பாருங்க பாருங்கன்னு காலிங் பெல் அடித்தோடனே நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகமா வந்து நிப்பாங்க ஏப்பா பார்த்தாலே வெள்ளை கோட்டு போட்டே சுத்துறா அந்த டாக்டர் ஏப்பாவே லிசாடு இல்லன்னு

ஸ்பைடர்மேன் வழக்கம் போல போட்டு சுத்திட்டு தெரியுறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க